ஹலோ கைஸ் சினி நம்ம பார்க்க போற நிமிஷம் ஷியோமன் சாம்பிள் இதுல எபிசோட் த்ரீ தான் பார்க்க போறோம் மறக்காம கீழ லைக் பண்றேங்க அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னீங்கன்னா சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம் எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே நம்ம கோஜியும் எழுப்பி விடுறா அங்க இவனும் எழுந்துக்கும் போது திடீர்னு ஒரு மெசேஜ் அது நீங்க வந்து நாங்க ஜாலியா என்ஜாய் பண்றோம் இங்க இருக்க ஹாட் ஸ்பிரிங் அது வந்து செம்மையா இருக்கு இவனுக்கு அங்க ஒண்ணுமே புரியல இன்னும் ஹாட் ஸ்ப்ரிங் எதோ இவங்க சொல்றாங்க ஓ எனக்கு இப்பதான் புரியுது அந்த விஷயத்த பத்தி உன்கிட்ட சொல்லவே இல்ல போல அதாவது நீ இதுக்கு முன்னாடி வாழ்ந்தல ஒரு வீடு இது குட்டியோன்னு இருந்தது ஆனா அதை இப்போ ஒரு பெரிய வீடா மாத்திட்டாங்க ஆனா இதுலயும் எனக்கு என்ன டவுட்னா இதுல டோரிமோனோட வீடு எதுக்கு காட்டினாங்க வேற வீடு உங்களுக்கு கிடைக்கலையா சரியது ஒண்ணு நம்ம ஸ்டோரி லைனுக்குள்ள போகலாம் நீங்க இங்க வந்தனாலேயே அந்த குட்டியோண்டு இருக்கிற வீடு அதை வந்து மிக பெரிய வீடா மாத்திட்டாங்க உள்ள குட்டியோன்னு இருந்த டப் அத வந்து ஒரு பெரிய நேச்சுரலா இருக்கிற ஹாட் ஸ்பிரிங்கா மாத்திட்டாங்க அப்போனா நீ வந்து என்ன சொல்ற வெறுமா ஒரு நேச்சுரலா இருக்கிற ஹாட் ஸ்பிரிங்குக்காக என்ன வித்துட்டாங்களா இப்போ அவங்க வந்து உனக்கு மெசேஜ் அனுப்புறாங்கன்னா நீயும் அவங்களுக்கு மெசேஜ் தான் நல்லது சரி நீ கவலை கவலைப்படாத உனக்கு பதில் நானே அனுப்புறேன் அன்புள்ள அம்மா அப்பா நான் வந்து இங்க ஜாலியா என்ஜாய் பண்றேன் இங்க வந்து நிறைய விஷயம் இருக்கு ஆனா அதுக்குள்ள நம்ம கிமித்தோ அந்த போனை பிடிங்க அப்படியே அதெல்லாம் டெலீட் பண்ணி விட்டுறான் நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டா அதை நான் தான் சொல்லுவேன் அதை நீ வந்து டிஸ்கிரைப் பண்ண தேவையில்ல புரியுதா நெக்ஸ்ட் இல்ல அவன் சாப்பிட போறானா அங்கேயும் எல்லாருமே ஒரு மாதிரி குறு குறுன்னு இவனையும் பாத்துன்னு இருக்காங்க இதுக்கப்புறம் அவன் கிளாஸ்ல இருக்கானா அங்க இருக்க பொண்ணுங்களும் சரி டீச்சரும் சரி ரெண்டு பேருமே இவன ஒரு மாதிரி குறு குறுன்னே பாத்துன்னு இருக்காங்க இங்கதான் தொல்லை இருக்குன்னு நினைச்சா இவன் பாத்ரூம் போலான்னு அங்க இருக்க ஹேண்டில் தொல்லான்னு போவான் அதையும் ஒரு மாதிரி மாதிரி இருக்காங்க இவங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்லையா என்ன ஏன்னா என்னால நிம்மதியா பாத்ரூம் கூட போக முடியல இதுக்கப்புறம் அவன் தனியா உட்கார்ந்து இருக்கானா அங்க அந்த விஷயத்த பத்தி தான் யோசனை இருக்கான் இப்படி யோசனை இருக்கும் அங்க ஏதோ ஒரு பொண்ணு அங்க இருக்கு ஸ்டாச்சு மேல கிரிக்கின இருக்கா ஆமா அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு என்ன பொண்ணு இருக்கா சரி ஏதோ ஒண்ணு நம்ம கண்டுக்காம இருக்கலாம் ஆனா எப்படி பார்த்தாலும் ஸ்கூலோட ப்ராப்பர்ட்டி மேல அவ கிரிக்கின இருக்காளே சரி இவனுக்கும் வேற வழி இல்லையா இதனால தடுக்கலான்னு போவான் ஆனா அதுக்குள்ள அந்த பொண்ணு ட்ரெஸ் கேட்டு எல்லாத்தையும் கைட்டி அங்க போட ஆரம்பிக்கிறா ஏய் 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 நீ வந்து என்ன பண்ண இருக்க இந்த மாதிரி நீ பண்ணக்கூடாது வெளியில ரொம்ப கூலரா இருக்கு உனக்கு வந்து கோல்டு பிடிச்சிரும் ஆனா அதுக்குள்ள நிறையவே பொண்ணுங்களும் வர ஆரம்பிக்கிறாங்களா இதனால இவனுக்கும் வேற வழி இல்லாம அந்த பொண்ணு அப்படியே அவனோட ரூமுக்கு எத்தனை போயிடறான் நல்ல வேலை நம்ம வந்து தப்பிச்சிட்டோம் இல்லன்னா நம்மள பத்தி இன்னும் யோசிச்சிருப்பாங்க ஒரு மாதிரி தப்பா கூட யோசிச்சு பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அங்க அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த பத்தி யோசனை இருக்கு திடீர்னு அந்த பொண்ணு அந்த டோராண்ட போறா அவங்களா போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆமா நீ யார பத்தி பேசினிருக்க சரி ஏதோ ஒன்னு நீ யார வேணா பேசு ஆனா இப்பதைக்கு ஒரே ஒரு விஷயம் எனக்கு பண்றியா அதாவது நீ உன்னோட டிரெஸ் வந்து போட்டுக்கோ ஆனா யாரு என்னோட டிரெஸ் புதுசா வந்த அவுத்தா அதுவே எனக்கு தெரியல நீ தான் பண்ண அதே மந்திரியா என்ன ஆனா அட்லீஸ்ட் இப்ப ட்ரெஸ் ஏச்சும் போட்டுக்கலாம்ல ஆனா என்னால ட்ரெஸ் போட முடியாது ஏன்னா எனக்கு ட்ரெஸ் எப்படி போடணும் தெரியாது ஓ அப்பனா என் வேற வழி இல்ல போல நான் தான் உனக்கு ட்ரெஸ் போட்டு விடணும் இதனாலே அவன் ட்ரெஸ் போட்டு விடுறானா அங்க அது உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா எப்படி அவன் போட்டு விட்டுறான் இதுக்கு அப்புறம் சீன் பாஸ்ட்க்கு போது அங்க ரெண்டு மெய்ட்ஸ் வராங்க பின்னாடி இருக்க மெய்டன் சொல்றது இந்த மாதிரி நீ தான் அந்த பொண்ணை பாத்துக்க போற அந்த ஹாக்கு நீ தான் பாத்துக்கணும் அதுக்கு மேல அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் நீதான் மாட்டி விடணும் ஏன் அவளோட டைட்டை நீதான் தான் பாத்துக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அவ கண்ணாப்பி எல்லாம் சாப்பிட மாட்டா அதுக்கும் மேல அவ கரெக்டான சாப்பிடுவா சீன் இதுக்கு அந்த பொண்ணுக்கும் திடீர்னு அங்க பசி எடுக்க ஆரம்பிக்குது எனக்கு தெரிஞ்சு எனக்கு பசி எடுக்குதுன்னு நினைக்கிறேன் ஆமா இந்த மாதிரி தான் பசி எடுக்கும் அப்படி சொல்லும் போது அங்க அவனோட வைரம் ஒரு மாதிரி சவுண்டு கொடுக்குது நீ வந்து கவலைப்படாத உனக்காக நான் இதை வச்சிருக்கேன் இதை சாப்பிடு இது என்னது எனக்கு வந்து புரியல இதுவா இதுதான் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் இது வந்து உனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ வேணா சாப்பிட்டு பாரு அட்லீஸ்ட் ஒரு பைட் ஆச்சு சாப்பிடு அங்க அவளும் டேஸ்ட் பண்ணி பாக்குறாளா அது அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்ச போயிடுது இதனாலே அவன் மொத்தத்தையும் சாப்பிட்டுறா எனக்கு நல்லாவே தெரியும் இது வந்து உனக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு அங்க அவளோட வாயில் எல்லாம் ஒட்டின இருக்கா அதையும் கிளீன் பண்ணி விடுறான் ஏ ஹாக்கோ இதுக்கு மேல நீ டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது இதுக்கு மேல நீ உன்னோட ரூமுக்கு போறது நல்லது ஆனா திடீர்னுட்டு என்ன ஆச்சு தெரியல அந்த பொண்ணு அப்படியே தூங்க ஆரம்பிச்சது கேக்குது ஆமா என்னாச்சு நீ வந்து இங்க எல்லாம் தூங்க கூடாது எழுந்துக்கோ உன்னோட டார்மெட்ரிக்கே நீ போகணும் ஆனா திடீர் அந்த பொண்ணு உன தட்டி விட்டு ஏதோ அதுக்குள்ள வேற யாரோ வந்த மாதிரி அங்க இருக்க பெஞ்சில கிறக்க ஆரம்பிக்குது கிறக்கும் போது நம்ம கிமித்த கையில ஏதோ ஒன்னு பறந்து வருது என்னதுன்னு பார்த்தா பேண்டி தான் அட நீ திரும்ப எல்லாத்தையும் கைட்டு போட்டு இந்த மாதிரி பண்ண கூடாது எதுக்கு நீ இப்படி பண்ண இருக்க அங்க இவனும் தடுக்கலான்னு போவானா அங்க அயக்கா வந்து இருக்கா ஹே காமனே நீ வந்து உள்ளதா இருக்கான்னு தெரியும் நான் வரேன் அங்க அயக்கா உள்ள வந்துடா அந்த விஷயத்த பார்த்து அவர் ரொம்ப ஷாக் ஆயிரா அம்மா நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்கீங்க கையில என்னது பேண்டி அதுவா நீ நினைக்கிற மாதிரி இல்ல உனக்கு புரிய வைக்க நான் ட்ரை பண்றேன் நீ கவலைப்படாத ஆனா அதெல்லாம் கண்டுக்காம பயங்கரமா கத்திக்கினே அடிச்சு போட்டுறா நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹாக்கு கூட அவன் போயின் இருக்கான் ஆமா நீ சொன்ன மாதிரி இந்த இடத்துல தானே உன்னோட ரூம் இருக்கு அது சரி நீங்களும் வரீங்களா என்ன அதுவா உன்னோட ரூம் வரைக்கும் துணைக்கு வரான் அவ்வளவுதான் இதுக்கப்புறம் அவங்க ஃபைனலி ஹாக்கோட வீட்டுக்கும் வராங்க அது வரைக்கும் என்னோட வீடு அந்த வீடும் ஒரு மாதிரி பிரம்மாண்டமா இருக்கு இதுதான் உன்னோட வீடா இது வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு ஹாக்கு இல்ல அந்த மேடம் சொல்றது நீங்க தான் நம்ம ஹாக்கோ எவ்வளவு நேரமா பாத்துனீங்களா ரொம்ப நன்றி இவ்வளவு பாத்துக்கிறதுக்கு மெய்டு கையில ஒரு கேமரா இருக்கா கிமித்த கேக்குறான் ஆமா அந்த கேமரா இதுக்கு அதுவா ஹாக்கு வந்து எங்கெங்கலாம் போறாலும் அந்த அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷனை போடுவா அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது அதை வச்சு நிறையவே மிஸ்டரீஸை சால்வ் பண்ணுவாங்க அந்த ஈக்குவேஷனை வாங்குறதுக்கே நிறைய பேர் வருவாங்க ஓ அப்படியா அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயம் தான்ப்பா நான் நினைச்சு கூட பாக்கல இந்த பொண்ணு எவ்வளவு ஜீனியஸா இருக்கும்னு சரி ஆக்கோ இப்போ டைம் ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்க சாப்பிடலாம்னு நினைக்கிறேன் வேணா வேணா அதுக்கு எந்த விதமான அவசியமோ இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ என்னோட வீட்லயே சாப்பிட்டுட்டா இன்னும் சொல்றீங்க இன்னும் சாப்பிட்டாவ நான் என்ன ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேன்னா

கம்ப்ளீட்டா உன்னை மிஸ் பண்ணுவேன் இப்போ அதுதான் விஷயம்னா இந்த மாதிரி நீ என்ன எப்போ நான் வந்து பார்க்கலாம் நான் அந்த ரூம்ல தான் இருப்பேன் அதனால நீ எப்போ வா இதுக்கு ஹாக்கும் ஒத்துக்கிறா நான் வந்து சீக்கிரமாவே உன்னை மீட் பண்ண வருவேன் இதுக்கப்புறம் அந்த மெய்ட காட்டுறங்க அது பார்த்தா சந்தோஷமா அங்க இருக்க மெய்ட்டு கிட்ட சொல்லிருக்கு ஒரு விஷயம் தெரியுமா இந்த மாதிரி நம்ம ஹாக்கு அவளுக்கு என்ன சிந்தில இப்ப அவளே ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிறா அதுக்கும் மேல புக் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறா நான் வந்து போதும்னு சொன்னதுக்கு அவ என்ன தெரியுமா சொன்னா இல்ல நான் வந்து இன்னமும் படிக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கும் மேல அவ இன்னைக்கு வெளியிலேயே சாப்பிட்டு வந்துட்டா என்னது என்ன சொல்றீங்க அவ வந்து எப்பயுமே ஷெட்யூல் படிதான் சாப்பிடுவா அப்படிலாம் அவ எப்பயுமே சாப்பிட்டதே இல்ல இன்னைக்கு அதுக்கான சாப்பிடுவாளே ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா அந்த காமனர் பையன் இருக்காங்களே அவன் கொடுத்த லஞ்ச தான் அப்படியே சாப்பிட்டுக்கும் இவங்க வந்து ஹாக்கு பத்தி பேசுறதுனால தும்பெல்லாம் அது ஆனா ஒரு விஷயம் போற போக்க பார்த்தா நம்ம ஹாக்குக்கு அந்த பையன் மேல கிரஷ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனா என்னதான் அவளுக்கு வயசு பதினாலு வயசுல ஆவியஸ் தான் இதெல்லாம் நடக்குது இதுக்கப்புறம் கிமித்தோம் ரீக்கவும் போய் போது நம்ம ரீக்கோ கேக்குறா ஆமா பாட்னி கிளாஸுக்காக நீ எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டியா நான் ஒன்னும் உன் அளவுக்கு எல்லாம் எக்ஸ்பெர்ட் இல்ல நான் ஆவரேஜ் தான் அந்த அளவுக்கு எல்லாம் இல்லை இல்ல நீ அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா வெறுமா என்ன கூப்பிடு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அதுவும் எப்பயுமே என்னது ஏதாச்சும் சொன்னியா இல்ல இல்ல ஒண்ணு இல்ல இப்படி இவங்களும் பேசி நிற்பாங்களா பின்னாடி இன்னொரு ஒரு பொண்ணு வந்து இதை பார்த்து நம்ம கிமித்தோ ரொம்ப

அம்மா நீ வந்து எதுக்கு அதுல இருந்து தப்பிச்ச நீ வந்து தப்பிக்க கூடாது இன்னது நான் எதுக்கு உன்னோட பர்மிஷன் கேட்கணும் தப்பிக்கிறதுக்கு அங்க திரும்ப அட்டாக் பண்றான் எப்படி எப்படியோ நம்ம கிமித்தான் தப்பிக்க ஆரம்பிக்கிறான் நீ வந்து தப்பிச்சின்னு இருக்க பூச்சி இல்லனா நீ ஒரு குப்பை வந்து இன்னும் டிசைட் பண்ணலயா நான் என்ன பூச்சா இல்ல குப்பியானு இல்ல நீ இதுக்கு மேலே அதுக்கு உயிரோட இந்த டெக்னிக் யூஸ் பண்றா

என்ன ஆச்சத்தில் நம்ம ஹீரோட் அது பார்த்து துண்டு துண்டா விழ ஆரம்பிக்குது இதை பார்த்து எல்லாருமே ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சுறாங்க இதுக்கு மேலயும் உன்னை விட்டு வைக்கிறது நல்லது இல்ல உன்னை பூச்சி நசுகுற மாதிரி நான் கொல்ல போறேன் நீ வந்து எதுக்குமா என்ன கொல்ற நான் தானே போய் நினைத்தேன் ஏன் விட்டுரு ஆனா இதுக்கு மேலயும் நான் விட்டு விட்டுருன்னு சொன்னால வேலைக்கு ஆகுது நான் வந்து ஏதாச்சும் போல அதனால கிம்முத்தும் சண்டை சொல்லிட்டு நேரடியா அந்த பொண்ணை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான் அங்க அந்த பொண்ணு பயங்கரமா தாக்குமா திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோட ஜெட்டி கடைசியா இருந்த அந்த ஜெட்டியும் அப்படி துண்ணு துணா அதனால அந்த பொண்ணு அந்த சொர்க்கத்தைய அப்படியே பாத்துறா இந்த பொண்ணு சொர்க்கத்துல இருக்க ஆப்பிள் சாப்பிட்ட மாதிரி இந்த இதை மொத்தமா பாத்துட்டா இதனால அவ ஒரு மாதிரி கண்ணை படிக்கிறா அங்க இருக்க பொண்ணுங்க எல்லாம் ரொம்ப கத்த ஆரம்பிக்கிறாங்க பயங்கரமா ஆமா ஒரே ஒரு விஷயம் எனக்கு சொல்லு என்னோட அட்டாக்க எப்படி தத்த மத்த காமனஸ கம்பேர் பண்ணா நீ எப்படி பட்டவன் அதுவா மத்த காமனஸ கம்பேர் பண்ணா நான் தான் இருக்கிறதுல வீக் ஆனவன் என்னது அவ்வளவு வீக் ஆயிருந்துன்னு என்னோட அட்டாக்கி நீ தத்துட்டியா நான் நினைச்சு பாக்கல உங்களை மாதிரி ஆளுங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னு தெரியாத ஒண்ணு உன் கூட திரும்ப நான் ரீமேச் பண்ண விரும்புறேன் ரீமேச் பண்ண வேண்டியதான் என்னோட பிரைட நான் திரும்ப எடுக்க முடியும் அங்க அந்த பொண்ணு கத்தி எட்டு தாக்கலான்னு வருமா திடீர்னு அந்த பொண்ணோட ட்ரெஸ் அப்படியே கிழிஞ்ச விழ ஆரம்பிக்குது எப்படி இதை வந்து எப்படி நீ பண்ண இதை சொல்ல

அங்க போக ஆரம்பிக்கிறானா அங்க இருக்க எல்லா பொண்ணுங்களும் அந்த விஷயத்த பத்தி தான் பேசினு இருக்காங்க இவன் வந்து அந்த பொண்ணு தோக்கடிச்சிட்டானா அதுக்கும் மேல அந்த பொண்ணு அவ வந்து இவளோட சர்வன்டா இருக்கலாம் காமனஸ் வந்து நான் நினைச்ச மாதிரியே ரொம்ப பயங்கரமானவங்களா இருக்காங்கப்பா இதுக்கப்புறம் அவன் ரூமுக்கு வரானா அந்த ஐக்கு அந்த பொண்ணு வந்து சொல்றான் ஒரு மாஸ்டர் பிளான போட்டிருக்கேன் அது படி பார்த்தா நான் தான் அத்த பாப்புலரான பொண்ணா மாறுவேன் ஏன்னா இந்த போனை யூஸ் பண்ணியே என்னால எல்லாத்தையும் பண்ண முடியும் இது வந்து உனக்கு புரியுதுல ஆ புரியுது அப்ப எதுக்கு ஒரு மாதிரி சோகமா இருக்க அது வேற ஒண்ணும் இல்ல அப்பனா இந்த பிளான எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியதான் நீ சொல்றது ஈஸி ஆனா செய்யறது ரொம்ப கஷ்டம் இந்த கேம்பஸ்லயே போன் சொன்னா அது என் கிட்ட ஒரு போன் இருக்கு அப்பனா நம்ம என்ன பண்றது இதுக்கப்புறம் அங்க ஹாக்கு அந்த பொண்ணு வந்துதா அந்த பொண்ணு கிட்ட கேக்குறான் ஆமா நீ வந்து போன் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கல யூஸ் பண்ணிருக்கேன் அப்பனா உன்னோட லேப்ல நிறையவே சாம்பிள்லாம் இருக்கும்ல போனை பத்தி நிறையவே இருக்கு அப்பனா இது போதுமே இதை யூஸ் பண்ணி நம்மளால பிளான எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அதற்கிட்டும் அந்த ஹாக்கு அந்த பொண்ணு எதுக்கு அப்படி உக்காந்துருக்கு ஏ நீ வந்து என்ன சொல்ற அந்த பொண்ணுக்கு அப்படி தான் கம்ஃபர்டபுளா இருக்குமா நீ என்ன சொல்ற அந்த பொண்ணுக்கும் நம்மளுக்கும் ஒரே ஏஜ் தான் என்ன பாக்காது சின்ன பொண்ணுமா தெரியுது சரி நீ வந்து

நீங்க என்ன சொன்னாலும் நான் வந்து எல்லாத்தையும் பண்றதுக்கு தயாரா இருக்கேன் உங்க கூடயே நான் இருக்கலாம்னு இருக்கேன் எது வரைக்கும் நான் ஹார்டா ட்ரெயின் ஆகி உங்களை தோக்கடிச்சு கொள்ற வரைக்கும் இந்த விஷயம் இது வந்து கொஞ்சம் பயமா இருக்கு உனக்கு என்ன மூளை சரி இல்லையா என்ன உங்களுக்கே ஞாபகம் இருக்கா அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணீங்கன்னு நீங்க ஏன் மேலே எதுவுமே போடாம நின்னுந்தீங்க அதனால அந்த வெறி தான் வேற ஒண்ணும் இல்ல சரி சரி இங்க நான் அயக்கான ஒரு பொண்ணு இருக்கேன் என்னை பத்தி கொஞ்சம் பாருங்க நீ ஒண்ணும் தான் இருக்கியா நீ போலியா என்ன நீ வந்து இப்படி எல்லாம் பண்ணாதான் எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு வர கண்டுக்கு உன்னோட மூஞ்சிலே குத்தலான்னு எனக்கு தோணுது ஏதோ ஒண்ணு டைம் பாரு இப்ப கிளப்புக்கான டைம் அதெல்லாம் கண்டுக்காம நம்ம கிமித்தோ அந்த பொண்ணுக்கு ஃபீட் பண்ணி விட்டுன்னு இருக்கான் இந்த சாமராய் பொண்ணுக்கும் ஆசையாருக்கு ஃபீட் பண்ணணும்னு இருந்தாலும் அதால முடியல இது இவளால பார்க்க முடியலையா அவங்க ஒரு மாதிரி பண்ணிருக்காங்க இதனால அப்படியே அவன் வெளில ஓடிடுறா ஆனா வெளியில அந்த டப்பாவை கொண்டு வந்து அந்த மீடம் வைக்குது ஏ கிமித்தோ இந்த டப்பா பாத்தியா நம்ம கேட்ட மாதிரி எல்லா செல்போன்ஸும் வந்துச்சு இதுக்கு மேல வேற என்ன நம்மளோட வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான் சரி இதுல இருந்து ஏதாச்சும் ஒரு போனை சூஸ் பண்ணு சரி நான் ஆரம்பிக்கிறேன் அங்க கிமித்தவன் கேக்குறான் ஆமா நீ வந்து எதுவும் போன் சூஸ் பண்ண மாட்டியா இல்ல எனக்கு இன்ட்ரஸ்ட் எல்லாம் இல்ல அதுல இந்த சைடு அவ போட்டோ எடுக்கிறாள் அது வந்து அவ்வளவு

போட்டோ எடுக்கலாம் இதனாலே அவங்க போட்டோ எடுக்கிறாங்க இங்க இந்த எபிசோட முடியுது மறக்காம கீழே லைக் பண்றீங்க அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு தான் இந்த அனிமே இன்னமும் வேற லெவல போகும் இன்னமும் நிறைய பொண்ணுங்க இவனை சுத்தி வரப்போது அதனால இவனை சுத்தி என்னென்ன பிரச்சனை வரப்போது அதெல்லாம் பார்க்கறதுக்கு தயாரா இருங்க இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சாயனரா